எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பன்னீர் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை நீங்கள் கியூப்ஸாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் நீளமாகவும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் நீளமான பீசஸாக கட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரு அகலமான மிக்சிங் போலில் 2 டீஸ்பூன் மைதா மாவு, 4 டீஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் பன்னீரை நல்லா கோட் ஆகிற கன்சிஸ்டன்சியில் மாவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். பன்னீரை இந்த கலவை கூட சேர்த்து பன்னீர் உடையாமல் மெதுவாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கடாயில் தேவையான எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் மசாலாவில் ஊற வச்ச பன்னீரை ஒவ்வொன்றா மெதுவாக எண்ணெயில் போடுங்க. பொரிக்கும் போது ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மாதிரி போடுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து போடுங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப ஹார்டாயிடும், அதுக்கு முன்னாடி எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ இன்னொரு கடாயில 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதில் 1 டேபிள்ஸ்பூன் பொடிசா நறுக்கின பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் பொடிசா நறுக்கின இஞ்சி சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுத்து பொடிசா நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்து 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேருங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சில்லி பேஸ்ட் இல்லைனா சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து 1/2 கப் டொமேட்டோ கெச்சப், 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் வேக விடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் சோள மாவை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி ஊற்றுங்க. இப்படி செய்யும் போது மஞ்சூரியன் உங்களுக்கு லைட்டாக கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். உங்களுக்கு மஞ்சூரியன் ட்ரையாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. சாஸ் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ பன்னீரை சேர்த்துடலாம். கிரேவி நல்லா பன்னீர் பீசஸ் மேலே கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். இது ஒரு நல்ல ஸ்டார்டரும் கூட. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட்ஸ், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் கிரீன்ஸும் தூவி நல்லா கலந்து விடுங்க. அட்டகாசமான ரொம்ப டேஸ்டியான பன்னீர் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம். நீங்கள் ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி. கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.